உறுப்பினர்களும் அஇஅதிமுகவில் ஏராளமான உழைத்தவர்கள் இருக்கிறார்கள், இன்னமும் பதவியை பதவி சென்றடையாதவர்கள் இருக்கிறார்கள். வாக்கு சொல்லிருக்காங்க, சொல்லலையே ஒப்பந்தம் போடவில்லைன்னு சொல்லி அந்த கட்சியே தானே சொல்லுது. நாங்க ஒண்ணும் பெருசா சொல்லி அது ஒன்னும் பெரிய புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்ச விஷயம் கிடையாது. முதலமைச்சர் மூன்றும் அதிமுக சொல்ல முடியல. எதையுமே வந்து ஒப்பந்தம் நாங்க போட்டுட்டோம் அப்படின்னு நாங்களும் சொல்ல கிடையாது, போடலன்னு நாங்க சொல்ல கிடையாது. எல்லாம் உண்மையா இருக்கக்கூடிய விஷயம். மூன்று தொகுதி கண்டுபிடிச்ச விஷயம், மூன்று சீட்டு தான் இல்ல புதுசா ஒண்ணு கண்டுபிடிச்சிருக்காங்க. மூன்று சீட்டு அதிமுகக்கு தான் உறுதியா அவங்களால சொல்ல முடியாத ஒரு நிலைமையில இக்கட்டுல அதிமுக இருக்குது. இது இக்கட்டு அப்படின்னு உங்க பார்வையில தெரியுது. இது அரசியல் நிலவரத்துல இது மாதிரி நடைமுறையா இருக்கக்கூடிய விஷயமா எங்க பார்வையில தெரியுது. திரு வைத்தியலிங்கம், போன முறை நீங்க தொடர்ந்து சிறுபான்மையினர்களுக்கு நாங்கள் தான் வந்து நம்பிக்கை தெரிகிறோம், உறவுகளாக இருக்கிறோம், அவங்க சிறுபான்மையினருக்கு எதிரியா போயிட்டாங்கன்னா நீங்க சொல்றீங்க. ஆனால் கடந்த முறை இஸ்லாமியர் ஒருவருக்கும் அருந்ததியர் ஒருவருக்கும் ஒரு வாய்ப்பை அஇஅதிமுக கொடுத்தது. எந்த அஇஅதிமுக செல்வி ஜெயலலிதா அவர்கள் மறைந்த பிறகு எடப்பாடி பழனிசாமி, நீங்க பிஜேபி கட்சியை அடமான வைத்து விட்டார் என்றெல்லாம் விமர்சிக்கிறீர்கள், அந்த எடப்பாடி பழனிசாமி ஒரு இஸ்லாமியரை வந்து ராஜ்யசபா சீட்டுக்கு அனுப்பியிருக்கிறார். ஆனால் ஒரு இஸ்லாமியருக்கு மாநிலங்களவையில் இடம் கொடுப்பீர்கள், இஸ்லாமிய தரப்பில் எதிர்பார்ப்பு இருந்துச்சு. அதுதான் உண்மை. என்னென்ன இடம் கொடுத்ததுனால அவங்களுக்கு ஆதரவாளர்னு அந்த சமுதாயம் நினைக்கல. இடம் கொடுக்காததுனால எங்களுக்கு வந்து எது இவர்கள் வேறானவர்கள் என்று அந்த சமுதாயம் நினைக்கிறது. 12 வாக்குகளை வந்து ராஜ்யசபாவில் வந்து தீர்மானத்துக்கு ஆதரவாக போட்டதுனால இன்றைக்கு இந்தியாவே 10 எரியுது. அதிமுகவும் பாமகவும் சேர்ந்து பற்ற வைத்த தீ இன்னும் அணையலை. இதுக்கு காரணம் யார்? இப்போ அவங்க வந்து அவனுக்கு அனுசரணை ஆனவர்களா அப்படிங்கிற கேள்வி அந்த அந்த சமுதாய மக்கள் மத்தியில் தகித்துக்கிட்டு அதுக்கு யாருக்கு எப்போது எப்படி செய்ய வேண்டும் தலைவர் தளபதிக்கும் திராவிட முன்னேற்ற கழக தலைமைக்கும் நன்றாக தெரியும். நாங்கள் செலக்ட் பண்ணியிருக்கிற ஆட்கள்கிட்ட குறை ஏதாவது இருக்கா? திருச்சி சிவாவுடைய பெர்ஃபார்மன்ஸ் லோக் மத்தியில் வந்து சிறந்த எம்பிங்கிற அவார்டு கொடுத்துருக்காங்க. நிகரான சிறுபான்மையினர் இஸ்லாமியர்கள் யாரும் கட்சிக்குள்ள இல்லைன்னு நினைக்கிறீங்களா? இந்த இதுல இப்ப என்ஆர்களுக்கும் சீனியர் வழக்கறிஞர் அவர் வந்து கட்சிக்கு ஆற்றிய தொண்டு உங்களுக்கு தெரியும். அதுக்கு அவர் மேல் தலைவர் தளபதி அவர் மேல வைத்திருக்கிற நம்பிக்கை, அவருடைய ஆற்றல் அங்கே ராஜ்யசபாவில் வந்து மாநிலங்களவையில் மாநிலங்களுடைய உரிமைகளை காப்பதற்கான உறுப்பினர்கள் தான் வேணுமே தவிர விற்பதற்கான உறுப்பினர்கள் கூடாதுங்கிறதுனால தெளிவாக இருக்கும். சிறுபான்மையினருக்கு அந்த செல்வராஜ் உங்களுக்கு சிறுபான்மையினர் தோணும் இல்லையா? அவர் அருந்ததி வெறும் சிறுபான்மையினர்களும் வருவாங்க, மத சிறுபான்மையினர் கிறிஸ்தவ முஸ்லிம் பார்சிகள் வருவாங்க, அது வேற. நீங்க மத சிறுபான்மையினு சொல்லுங்க. நீங்க ஒன்னு மத சிறுபான்மையின வார்த்தை தான் பயன்படுத்துறீங்களா? சிறுபான்மையினர் சிறுபான்மை இவங்களை உள்ளடக்கியதுன்னு அர்த்தம். இவர்களும் உள்ளடக்கியவர்கள் தான். இஸ்லாமியருக்கு வாய்ப்பு இல்லை, இது ஏங்க இஸ்லாமியர்களுக்கு வாய்ப்பு இல்லை. அவங்களுக்கு உரிய நேரத்தில் உரிய இடத்தை நாங்கள் தருவோம். எப்ப கொடுப்பீங்க? எங்களுக்கு தலைவர் தளபதி அறிவார், தலைமை அறியும், இஸ்லாமிய பெருமக்கள் அறிவார்கள். இன்னைக்கு ஒண்ணு நீங்க ஒண்ணு சொல்றேன், பிரதிநிதியை கொடுக்கலன்னு நீங்க இவ்வளவு அங்கலாக்குறீங்களே, ஆதங்கப்படுறீங்களே, வருத்தப்படுறீங்களே, அந்த சமுதாயம் ஏதாவது ஒரு குரல் எழுப்பது உண்டா? லட்சக்கணக்கில் கூடுறார்களே தலைவர் தலை நாங்கள் கூட்டம் போட்டோம் ராயப்பட்டில எத்தனை பேர் லட்சக்கணக்கில் மக்கள் கூடினார்கள். நம்ம சீட்டு கொடுத்தாலும் கொடுக்காட்டாலும் இப்போதைக்கு அவங்க அஇஅதிமுகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க. ஏன்னா அஇஅதிமுக பாஜக கூட்டணி இருக்குது, அதனால வேற வழி கிடையாது. சீட்டே கொடுக்கலைனாலும் அவங்க திமுக ஆதரவு நிலைப்பாட்டில் தான் இருந்தாகணும். அதனால நாங்கள் சீட்டு கொடுக்க மாட்டோம். அப்படி ஒரு ஸ்ட்ராட்டஜி நீங்களா கற்பனை பண்ணிக்கிட்டு செந்தில் நீங்க இதுவும் நாங்கள் மறுக்கிறது மாதிரியும் யாரோ டிமாண்ட் பண்ணது மறுக்கிறது மாதிரியும் நாங்கள் வந்து கூட்டணி தர்மத்துக்கு புறம்பா போக மாட்டோம். நம்பிக்கையை கொடுத்து ஏமாத்த மாட்டோம். ஏமாத்திருக்கீங்க, ஒப்பந்தம் போட்டு மீற மாட்டோம். திமுக ஆட்சிக்கு வராமல் போனதுக்கு ஒரு பெரிய காரணியாக சுட்டிக்காட்டப்பட்டது மக்கள் நல கூட்டணி, சரியா? ஏன்னா வாக்குகளை பிரிச்சிட்டாங்க. சோ ஒரு விழுக்காடு வாக்கு வித்தியாசத்துல திமுக ஆட்சி இழந்ததுன்னு திமுகவினர் பலரும் சொல்லி வர்றீங்க. அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்த
மதிமுக பொதுச்செயலாளர் வைகோவை நீங்கள் ராஜ்யசபா எம்பி ஆக்கியிருக்கிறீங்க. திருமாவளவன் இன்றைக்கு மக்களவை எம்பியாக ஆக்கப்பட்டிருக்கிறார், ரவிக்குமார் ஆக்கப்பட்டிருக்கிறார். அந்த அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்தவங்க எல்லாருக்கும் நீங்கள் வந்து இடதுசாரிகளை வந்து நீங்கள் இன்றைக்கி இந்த பக்கம் ரெண்டு பேர் அந்த பக்கம் ரெண்டு பேரை சீட்டு கொடுத்துருக்கீங்க. ஆனால் அந்த தேர்தலில் அந்த மக்களவை கூட்டணிக்கு அழைத்த போது அதில் நான் வரமாட்டேன், இது வாக்குகளை பிரிக்கும், திமுகவை ஆட்சி அமைக்காமல் தடுக்க வேண்டும் சொன்ன ஜவாஹிருல்லா உங்கள் கட்சியில் இருக்கிறார். இன்றைக்கும் கடந்த இதில் இருந்து கூட்டணியில் இருக்கிறாரு. கடந்த மக்களவை தேர்தல் செந்தில், இப்போ எங்க கூட்டணியில் இஸ்லாமிய கட்சி நிறைய இருக்கு இல்லையா, மனிதநேய மக்கள் கட்சி இருக்கு, இந்தியன் யூனியன் முஸ்லீம் இருக்கு, இவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கள்ட்ட இருந்து ஏதாவது கோரிக்கை வந்திருக்கா? கோரிக்கை வந்திருக்கான்னு கேட்கறேன், எங்களுக்கு தெரியுங்கிற அவங்களுக்கு தெரியும் எப்போது எதை செய்ய வேண்டும் என்று திராவிட முன்னேற்ற கழகமும் அதன் தலைமையும் தலைவர் தளபதியும் அறிவார் என்பது அவர்களுக்கு தெரியும். அதனால்தான் இது எதை எப்போது எப்படி செய்வது என்பது அவர்களுக்கு தெரியும் என்பதனால நாங்களும் நாங்கள் அவர்களுக்கு வந்து காவலர்களாக இருப்போம் என்பதை உணர்ந்திருக்கிறதுனால எப்போதும் இடம் உண்டு, எப்போதும் இடத்தால் அளக்கப்படுவதில்ல ஆதரவு, அது இடையத்தில் இதயத்தில் இல்ல உடலால், அதாவது எப்போதும் ஆமா நண்பன் நாங்கள் நிரந்தர சிறுபான்மையினுடைய நிரந்தர நண்பன் என்ற இடத்தை திராவிட முன்னேற்ற எவரும் பறிக்க முடியாது. இடத்தால் அளக்கக்கூடியதல்ல ஆதரவு என்பது மக்களவைத் தேர்தலில், இதற்கு முன்பு இந்த முறையில் மக்களவைத் தேர்தலில் காங்கிரஸ் கூட்டணியில் இத்தனை சீட்டு வேணும் அல்லது இத்தனை அமைச்சரவை பதவி வேண்டும் என்று திமுக கேட்டபோது அங்கே இடத்தால் அளப்பதுதான் ஆதரவாக இருக்குது. நீங்கள் அடுத்தவங்களுக்கு கொடுக்கும்போது இடத்தால் அளப்பது ஆதரவு இல்லை என்ற